Hi friends, welcome to Nivi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். வாங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இத நம்ம செய்யிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி இத நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கும்போது நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நீளமா கட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பன்னீர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். அப்பதான் நம்ம ஆட் பண்ணியிருக்க உப்பு காரம் எல்லாம் பன்னீர் கூட சேரும். இப்போ நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். pan நல்லா ஹீட் ஆனதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லனா நம்ம எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதல நம்ம mix பண்ணி ஊற வச்சிருக்க பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடுஸும் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிருக்கணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். pan ஹீட் ஆனதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம oil ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதல இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணி நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய 2 கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம ஆட் பண்ணி நல்லா அதை நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு சோயா சாஸ் வேணும்னா அதையும் நீங்க ஆட் பண்ணி நல்லா அதை mix பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இது கூட ஆட் பண்ணி நல்லா அதை நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அதை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்மதி ரைஸ் உடையாம இருக்கிற மாதிரி பொறுமையா அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்க. உப்பு காரம் இது பத்தலனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்மளோட பன்னீர் ஃப்ரை ரைஸ் ரெடி டு சர்வ். இப்போ நம்மளோட பன்னீர் ஃப்ரை ரைஸ் ரெடி. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்னிவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.